வெல்கம் பேக் எபிசோட் லெவன் எதோட முடிச்சிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரபு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க அந்த இடத்துல ரவுடி பேபியோட இன்ட்ரடக்ஷன் வரும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அது சூப்பராகவே இருந்துச்சு சனிக்கிழமை வேற லெவலில் எக்ஸ்பெக்டேஷனோட தான் முடிப்பாங்க இந்த வாரமும் சனிக்கிழமையும் சூப்பராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரவுடி பேபிக்கு வந்து அமுல் பேபி ஜெயிலில் இருக்கிறத பார்த்தோன்னா அதிர்ச்சியாக இருங்க அமுல் பேபி நீ எப்படி ஜெயிலில் கேட்கும்போது போலீஸ்காரங்க வந்து இன்டர்பெக்ட் பண்ணுறாங்க ஏமா ஓன் தலைமுடியை பிடிச்சி இழுத்தனால்தானம்மா அவனை பிடிச்சி ஜெயிலில் வச்சோம் ஆமாம் சார் நல்லா கேளுங்க சார் அவள் பார்த்தீங்களா சார் உங்கள் கூடயே நடிக்கிறா இது மாதிரி நடித்து நடித்து தான் சார் இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருக்கேங்கிற மாதிரி அமுல் பேபி வந்து சொல்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க ஜாக்கியும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க இவங்க தான் சார் நான் கேண்டீனில் வந்து ஃபுட் ஆர்டர் டெலிவரி எல்லாம் பண்ணுறாங்க நித்யான் வேசத்தில் வந்து வந்தவங்க இவங்க தான் இப்போ ரவுடி பேபியாக இருந்து ரெண்டு பேரை வந்து அடித்தாங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்களாம் சொன்னாங்களே இவங்க என்னமோ சாஃப்ட்டுன்னு பார்த்தீங்களா இதுதான் அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் இவங்க கூட நான் அஞ்சு வருஷம் குப்பை கொட்டியிருக்கேங்கிற மாதிரி பிரபு வந்து ஆர்ஷாவே அந்த இடத்துல பேசுகிறப்பில் அது வந்து அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி தான் இப்போ ஜாக்கியோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல நான் நினைச்சேன் ரெண்டு நாளில் ஜெயிலேருந்து வெளில வந்துருவோம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நான் நினச்சேன் ஆனால் இவர் பண்ணுற மாசான டைலாக்லாம் பார்த்தா நம்மள ஆயிஸுக்கும் ஜெயிலில் தள்ளாமல் இவர் விடமாட்டாரு போல இருக்கே அமுல் பிபிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அவன் என்ன வேணாலும் நான் பண்ணாலுமே அவன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க நான் விரும்புகிறேன் யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொன்ன மாதிரி அட்ரஸ் நித்யா வீட்டுக்கு போகிறான் நித்யா வீட்டுக்கு போனவன்தான் டுவிஸ்ட் ஏன்னா அமுல் பேபிக்காக நித்யாவும் சத்யாவும் இன்றைக்கி சந்திக்கிறதுக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது இல்லாட்டி நாளைக்கு சந்திப்பாங்க இன்னைக்கு ஒரு வேலை சந்திச்சாங்கன்னா அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே ஆஷை பார்ப்பாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்காங்கங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க நீ என்ன அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வண்டியா இல்லை நான் ஃப்ளாஷ்பேக் நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே வைக்கலாமா இல்லை கம்ப்ளைண்ட் வாபஸ் பண்ணலாமா நீங்களே பாருங்கிற மாதிரி சத்தியா வந்து அமுல் பேவிக்காக பேசுகிறாங்க அப்படி என்ன பண்ணுறான் ஒரு பொண்ணோட தலைமுடி இழுக்கிற அளவு அவன் பிரச்சனை பண்ணுவான் அவனுக்குலாம் வந்து நாங்கள் வந்து கேஸை வாபஸ் பண்ணணுமான்னு அவங்க அக்கா வந்து பேசுவாங்க ஆனால் நித்யாவும் அவங்க அம்மாவும் சைலண்ட்டாக இருப்பாங்க சரி சொல்லு ஆரம்பத்தில் அவன் ரொம்ப சாஃப்டாக தான் இருந்தான் நடந்துக்கிட்ட சில விடு இது இருந்தால் அவனுக்கு பிடிக்காமல் போயிடுச்சு நான் வந்து சண்டை ரவுடி அது மாதிரித்தனமாக எனக்கு போயிடுச்சு அதனால வந்து அவனுக்கும் எனக்கும் பிடிக்காமல் விளையிடுச்சு இப்போ திடீர்னு வந்து நித்யாவை பார்த்துட்டு நான் தான் மாறியிருக்கேன்னு நினச்சிட்டு அவன் இருந்தது அவனோட தப்பு இல்லை அது அந்த சுச்சுவேஷன் வந்து அவனை யோசிக்க வச்சிருச்சு திடீர்னு ஒரு பொருள் வந்து ஒரு குழந்தைகிட்ட கொடுத்துட்டு இது நம்மளோட பொருள் இல்லைன்னு சொல்லி போடுங்கன்னா என்ன மாதிரி ஃபோர்ஸ் வருமோ அதே தான் அவனுக்கு நடந்துச்சு ஏன்னா சமீபத்தில் வந்து திருப்பி அவன் வந்து என்ன பார்த்தான் என்னோட ஆட்டிடியூடும் பார்த்தான் மத்தியானம் பார்த்தா நித்யா வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க இது மாதிரி டிஃப்ரென்ஸான முகத்தை வந்து நான் நடிக்கிறேங்கிற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிட்டனால தான் அவன் அது மாதிரி நடந்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகிடுச்சு இது மாதிரி நடந்துக்கிட்டது அவனோட தப்பு இல்லைன்னு நித்யா கிட்டே வந்து நம்ம சத்யா வந்து ஹார்ஷா அந்த வீட்டில் வந்து கடுமையாக போராடுறாங்க நித்யாவும் அவங்க அம்மாவும் அவங்க அக்கா இதெல்லாம் சத்யா சொன்ன கதையை கேட்டு அவங்க வந்து நம்புவாங்களா இல்லை நம்ப மாட்டாங்களா இருந்து இருந்தா பார்க்கணும் நிச்சயம் வந்து கேஸை வாபஸ் பண்ணுவாங்க ஆனால் அது எத்தனை நாள் கழித்து கேஸ் வாபஸ் பண்ணுவாங்கன்னு கரெக்டாக சொல்ல முடியாது சுவாரஸ்யமான எபிசோட் நிறையாவே இருக்குது நித்யாவும் ரவுடி பேபியும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மாசான என்ட்ரி இருக்குது அதை எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அந்த சுவாரஸ்யமான கட்டம் எப்போ வேணான்னு வரலாம் கம்மிங் எபிசோடில் அதை நம்ம ரொம்பவே ஈகராக வெயிட் பண்ணலாம்